ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஹவு டு பேக்கப் ஜென்கின்ஸ் இன் தமிழ். ஸோ ஜென்கின்ஸில் எப்படி பேக்கப் எடுக்கிறது, இன்கேஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது பேக்கப் எடுத்துகிட்டு. ஸோ ரீஸ்டோர் பண்ண ஃபைல் வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணணும், அதை எந்த விதமான பேக்கப் எடுக்கணும், ஸோ என்ன பேக்கப் ப்ளக்கின்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, ஒவ்வொரு பேக்கப் ப்ளக்கினோட ஒவ்வொரு யூசேஜ் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் என்ன ஜென்கின்ஸ் டேஷ்போர்டு. ஸோ இப்போ நான் அந்த ஜென்கின்ஸ் டேஷ்போர்டில் இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் மேனேஜ் ஜென்கின்ஸை கிளிக் பண்ணி போனீங்கன்னா, ஸோ அதில் மேனேஜ் ப்ளக்கின்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு, ஸோ இதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் அப்டேட்ஸ் பண்ணுறதுக்கான லிஸ்ட் ஆஃப் ப்ளக்கின்ஸ் அவைலபிள் காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் ஸோ நெட்ஒர்க்கில் அவைலபிள் இருக்க ப்ளக்கின் பார்க்குறதுக்கு வந்து அவைலபிள் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ப்ளக்கின்ஸ் காட்டும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து மேலே டாப்பில் சர்ச்சில் போயிட்டு பேக்கப்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் யுவர் ஆட்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தின் பேக்கப், இது வந்து முக்கியமான குளோபல் ஜாப் சர்ச் கான்ஃபிகரேஷன் வந்து பேக்கப் எடுக்கும். ஸோ பீரியாடிக்கான ஸோ பீரியடாக பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பண்ணுற கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து பீரியாடிக்காக அது பேக்கப் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேக்கப் ப்ளக்கின்ஸ்க்கு ஒவ்வொரு யூசேஜ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேக்கப் ப்ளக்கின்னா இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இன்ஸ்டால் வித்தவுட் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிறது நல்லது, ஏன்னா மேபி வேறு ஏதாவது கான்ஃப்ளிக்ட் ஆகாமல் இப்போ நம்ம வந்து இது ரீஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம உள்ளே லாகின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பேக்கப் ப்ளக்கின் வந்து எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ மேனேஜ் ஜென்கின்ஸில் போகிறோம். ஸோ இந்த மேனேஜ் ஜென்கின்ஸில் நீங்கள் லாஸ்ட்டில் போனீங்கன்னா, ஸோ பேக்கப் மேனேஜர்னு ஒரு அன்கேட்டகரைஸ்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ கிளிக் பண்ணி உள்ளே போயிங்கன்னா வந்து பேக்கப் அட்ஸன் கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் அதில் பேக்கப் டைரக்டரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் சி கோலன் கொடுக்குறேன். ஸோ சி கோலனில் ஜென்கின்ஸ் பேக்கப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கம்ப்ளீட் ஃபோல்டரு பார்த்தா அங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபைல் டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு, ஸோ இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இதோட ஃபைல் டெம்ப்ளேட் டிஃபால்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு காட்டும். ஸோ அதை நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கப் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு பில் ஹிஸ்ட்ரி வேணும், ஜாப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் வேணும், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் போதும். ஸோ இப்போ நம்ம சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்கப் அட்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ அது வந்து பேக்கப் ஆகிட்டுருக்கு. ஸோ சீக்குலன் ஜென்கின்ஸ் பேக்கப்பில் ஸ்லாஷ் பேக்கப் அண்டர் ஸ்கோர் டேட் அண்ட் எக்ஸ்டென்ஷனோட பேக்கப் ஆகிட்டுருக்கு. ஸோ இது முடிகிறதுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் டைம் எடுக்கும். ஸோ ஃபுல் பேக்கப் எடுக்குது எல்லாமே. ஸோ ஜென்கின்ஸ் இஸ் கோயிங் டு ஷட் டவுன் வருது. ஸோ ஷட் டவுன் ஆகிடுச்சு என்னன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு டேபில் ஸோ அகைன் லோக்கல் ஹோஸ்ட் 8080 போடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பேக்கப் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ பேக்கப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பேக்கப் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அகைன் நீங்கள் மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு
கீழே லாஸ்ட்டில் பேக்கப் மேனேஜருக்கு வந்துட்டு ஸோ இந்த ரீஸ்டோர் ஆட்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்குது. நீங்கள் பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறதுனால இது நீங்கள் செட் பண்ணிட்டு லான்ச் ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிரும். ஸோ இதுதான் பேக்கப் ஜென்கின்ஸுக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.